பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாரையுமே வெறுக்கிறோம். அதுலயும் குறிப்பா பிரதீப் வெளியே போறதுக்கு காரணமா இருந்த எல்லாரையும் காலி பண்ணும் அப்படிங்கறதுதான் எல்லாரோட எண்ணமா இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளவு கேவலமான ஒரு பழியை தூக்கி பிரதீப் அப்படிங்கிற ஒரு நல்ல போட்டியாளரை வெளியேற்றிட்டாங்க. இதுதான் நமக்கு அவங்க மேல இருக்கிற கோபம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இதுகளை பொறுத்தளவுல நமக்கு தெரியாம நிறைய கேவலமான வேலைகள் பண்ணிருக்காங்க. நம்ம அதை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்க்க மறந்துருக்கோம். அதை இன்னைக்கு அவளுகளா உளறிக்கிட்டு இருக்காளுங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா, கமல் வந்து மாமா வேலை தான் பாக்குறாரு. அதாவது பிரதீப் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற வரைக்கும் காதல் ஜோடியா இருக்கிறவங்க கூட தனித்தனியா உட்கார்ந்து இருக்க மாட்டான். பிரதீப் ஏதாவது பேசிடுவான், ஏதாவது ஒரு இடத்துல வச்சு இப்படி அசிங்கப்படுத்திடுவான் அப்படிங்கிற பயத்திலேயாவது எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கி இருந்துச்சு. ஆனா பிரதீப் போனதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. எல்லாம் கில்மா பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படி என்னெல்லாம் கேவலமா பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துருவோம். ஆமாங்க, இவனுங்களை அசிங்கப்படுத்தணும்னா இவனு என்ன பண்றானுங்க அப்படிங்கறத பேசிதானே ஆகணும். முதல்ல நிக்சன் பொறுக்கி, அவனை பொறுத்தளவுல பிரதீப் போனவனே செம ஹாப்பியா இருந்தான். அவனே சொல்லிருப்பான், நான் வெளியே போகணும்னு நினைச்சவன் போயிட்டான் வெளியே, நான் உள்ள இருக்கணும்னு நினைச்சவன் உள்ள இருக்கா, யாரு, ஐஷு. அதே மாதிரியே கமலோட பிறந்த நாளைக்கு நான் கமல் முன்னாடியே கமலுக்காக ஒரு பாட்டு பாடிட்டேன், நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். இதெல்லாம் எபிசோட்ல பாத்துருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, அவனோட லீலைகளை தொடங்கிட்டான். அவளை கட்டி பிடிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறான். கண்ணத்தை தடவுறத மட்டும் எபிசோட்ல காட்டியிருந்தானுங்க, கட்டி தழுவுறத மறுபடி லைவ் ஸ்ட்ரீம்ல காட்டுறானுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாயா பூர்ணிமா இந்த ரெண்டு கேவலமான ஜென்மங்களும் அதோட புத்திய காட்டுது. அதாவது அக்ஷயா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்குது, அக்ஷயா நீ பண்ணது எனக்கு பிடிக்கல, பிரதீப்புக்கு எதிராக நீ எதுக்காக உரிமை குரல் தூக்கல, நீயும் தூக்கல ஐஷுவும் தூக்கல, எங்களுக்கு செம காண்டு, எதுக்காக நீங்க அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாளுங்க. அதுக்கு அக்ஷயாவை பொறுத்தளவுல சொல்றா, பிரதீப் பொறுத்தளவுல என்கிட்ட எந்த விதத்திலயும் தப்பா நடந்துக்கவே இல்ல, மறுபடியும் எதுக்காக நான் உரிமை குரல் தூக்கணும், எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க தான் சொல்றீங்க, நான் எதையும் பாக்கல, எனக்கு எதுவும் அப்படி நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த இடத்துல லூசுக்கு பூர்ணிமா, அவங்க வாயில அதிகமா வர்ற வார்த்தை அதுதாங்க, அதனால நம்மளும் அவங்களுக்கு அந்த பேரை வச்சுக்கிடுவோம். அந்த பூர்ணிமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவனும் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்திருப்பான், உனக்கு தெரியாம அதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்றா. அதை எப்படி அவ என்ன கோமாலையா இருக்கா, அவளுக்கு தெரியாம அவகிட்ட அவன் தப்பா நடக்கிறதுக்கு கேனைய மாதிரி பேசிட்டு இருக்கவே. அந்த இடத்துல இருக்கிற மாயா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னன்னைக்கு அவன் கட்டி பிடிச்சம்ல, அவன் தப்பான எண்ணத்துலதான் கட்டி பிடிச்சிருப்பான் அப்படிங்க மாதிரி சொல்றா. அடப்பாவிகளா, கூல் சுரேஷுக்கும் அவனுக்கும் சண்டை நடக்குது, எல்லாரும் அவனை ஒதுக்கி வச்சிட்டீங்க, அவன்கிட்ட யாருமே பேசல, தனிமையில ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்த அவனை பொறுத்தளவுல அக்ஷயா தான் போய் பேசுனா, எம்மா மனசு ரொம்ப பாரமா இருக்குமா, ஒரு ஹக்தா அப்படின்னு கேட்டான். அவளும் கட்டி பிடிச்சா, அவளுக்கும் ஒண்ணும் இல்ல அவனுக்கும் ஒண்ணும் இல்ல, நீங்க என்னடி புது கதை எல்லாம் கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காளுங்க. அதுக்கப்புறமா குட்டப்பாவோடையும் மணியும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. குட்டப்பாவோட யாருன்னு தெரியுமலங்க, ரவீனா தான். என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதே முட்டை சோஃபா தான், ரெண்டு பேரும் படுத்து கிடக்காங்க. ரவீனாவை பொறுத்தளவுல கதை சொல்றா, குரங்கு கதை சொல்றா, குரங்கு கதையை இன்னொரு குரங்கு சொல்லிக்கிட்டு இருக்கு, இன்னொரு குரங்கு கேட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம தலையெழுத்து அதையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட காதல் கதை, அவங்க கடந்து வந்த பாதை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே குரங்கு தான். மணி குரங்கு, மணி அப்பன் குரங்கு, மணி அம்மா குரங்கு அப்படிங்கிற மாதிரி ரவீனா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதையும் இவன் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல மூஞ்சு மூஞ்சும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா மூஞ்ச பாக்க பிடிக்கல, ரவீனா கால் பக்கம் தலை வச்சு உருப்படுத்திக்கிட்டாரு. ரவீனாவை பொறுத்தளவுல, இல்லை தலைவனை மட்டும் எடுத்துறாரா, குட்டப்பாவடா எதுவும் தெரிஞ்சிட போதுரா அப்படிங்கிற மாதிரி தலைவனை உள்ள உள்ள சொருவிக்கிட்டு இருக்கா. இவனை பொறுத்தளவுல அப்படியே உட்காந்து கதை கேட்டு இருக்கான். சரி, இந்த கர்மத்துக்கு தானே ஆசைப்பட்டீங்க விஜய் டிவி, கமலும் இதுக்காக தானே மாமா வேலை பாத்துட்டு போனாரு. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா, பெட்ரூம் ஏரியாவை கட்டுறானுங்க. பெட்ரூம் ஏரியால எல்லாரும் உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம், மாயா, பூர்ணிமா, விஷ்ணு, கூல் சுரேஷ், ஐஷு, இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு மறுபடியும் ரவீனா மணியும் வந்துடுறாங்க. அந்த இடத்துலயும் பூர்ணிமா பொறுத்தளவுல, பிரதீப் போனதுதான் நிம்மதியா இருக்குது, இப்பதான் எந்த டென்ஷனும் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்குது. அந்த இடத்துல கூல் சுரேஷ் எல்லாரும் உட்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உண்மையாவே கூல் சுரேஷ் வந்து நம்பிக்கை துரோகி தான். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, பூர்ணிமா, ஐஷு, மாயா, அக்ஷயா நாலு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த இடத்துல ஐஷுவை பொறுத்தளவுல எப்பவும் போலவே விஷத்தை தான் கக்கிட்டு இருக்கா. பாரு, பிரதீப் போனது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஒரு டிஸ்டர்ப் இல்ல, நம்ம ஹாப்பியா இருக்கலாம், அவன் என்னெல்லாம் பண்ணா, நம்மள மிரட்டி வச்சிருக்கான், இவ்வளவு ஃப்ரீயா நம்ம உட்கார்ந்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ தொடங்குற. அந்த இடத்துல இருக்கிற பூர்ணிமாவை பொறுத்தளவுல, என்ன நீ அடுத்த வாரம் ஸ்மால் பாஸ் வீட்டுல போட்டு அப்படிங்கிற மாதிரி மாயா கிட்ட பேசிட்டு இருக்கா. மாயாவை பொறுத்தளவுல என்னெல்லாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. பூர்ணிமாவை பொறுத்தளவுல, உனக்காக நான் கேப்டனா இருக்கும்போது பண்ணிருக்கேன், எனக்கும் நீ இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. மாயா முடியாதுங்கிறா, கண்டிப்பா பூர்ணிமாவை ஸ்மால் பாஸ் வீட்டுல போடுவா, பொறுத்திருந்து பாக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல மறுபடியும் பிரதீப்போட பேச்சுகள் தான் அடிப்படுது. அதாவது ஐஷுவை பொறுத்தளவுல, இவ்வளவு பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்ல, நான்லாம் வார்னிங் கொடுப்பாங்கன்னு தான் நினைச்சேன் அப்படிங்க அவ சொல்றா. மாயாவும் அதே கருத்தை தான் சொல்றா, நானுமே இவ்வளவு பெருசாகும் நினைக்கல,
வார்னிங் மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல பூர்ணிமா சொல்றா, எப்பா கூல் சுரேஷ் பிரச்சனையை கொண்டு போனா இப்படி ஆகும்னு தெரிஞ்சுதானே நான் பிளான் பண்ணேன். பெண்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இந்த முடிவை தான் எடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம நம்ம நாலு பேர் என்ன சொன்னோம் கேமராவை பத்தி, யாரெல்லாம், மாயா, ஐஷு, பூர்ணிமா, ஜோவிகா, இந்த நாலு பேரும் என்ன சொன்னாங்க, பிரதீப் வெளியே போல அப்படின்னா நாங்க நாலு பேரும் வெளியே போறோம் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் பாப்பாங்கல்ல அவங்க, அதுக்காக தானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா பாயிண்ட் எடுத்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்றா. அதுதானே எங்களுக்கு வெறுப்பா இருக்குது, ரெண்டு நாளா நீங்க ஒருத்தனை காலி பண்ணோம் அப்படிங்கறதுக்காக பிளான் பண்றீங்க, நாங்களும் லைவ் ஸ்ட்ரீம்ல பாக்குறோம். இவ்வளவு கேவலத்தையும் பார்த்துட்டு கமல் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தான், இவன் எதுக்காக இந்த ஷோவை தொகுத்து வழங்குறான் அப்படிங்கறது தானே எங்களுக்கு கடுப்பா இருக்குது. சரி, எப்படினாலும் நீங்க போட்ட திட்டத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இதுக்கப்புறமா காட்டுறது நிக்சன் ஐஷுவோட லீலைகள். அதாவது ஐஷு வந்து படுத்திருக்கா, நிக்சனும் பக்கத்துல வந்து உட்கார்றான். இவன் கையும் காலும் சும்மா இருக்குமாங்க, அவ போற உபத்திட்டு படுத்திருக்கா. இவன் காதை சொரண்டிக்கிட்டே கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது யாரா இருந்தாலும் ஒரு நபர் வந்து காதை லைட்டா கை வைக்கும் போது நம்ம உடம்பு கூசுமா இல்லையா, இவன் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கா, அதுக்கப்புறம் கையடுறா கூசுதுரா அப்படிங்கிற மாதிரி போறவைய பத்திக்கிறா. அந்த இடத்துல நிக்சனை பொறுத்தளவுல, ஏன் நான் கதை சொல்றது பிடிக்கலையா, நான் உன்னை தொடறது பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்ன உடனே பரவாயில்லடா நீ கதையை சொல்லு, பரவாயில்லடா நீ தடவிக்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி வெறி பிடிச்சவனுங்களை வச்சுக்கிட்டு இதுக்கு நீங்க வேற எங்கேயாவது லாட்ஜ் போட்டு கொடுக்கலாமே, எதுக்குடா இப்படி மாமா வேலையை ஓபனா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாக்குறதுக்கு கன்றாவியா இருக்குடா. அதுவும் நிக்சன் மூஞ்ச பாக்கும் போதே பொறுக்கி அப்படின்னு கொட்ட எழுத்துல எழுதி வச்சிருக்கு, உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க, அந்த அளவு கேவலமா இருக்கான். அடுத்ததா அடுத்த காதல் ஜோடிய காட்டுறானுங்க, அக்ஷயா விக்ரம், இந்த ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. இது ரெண்டுமே அதே முட்டைப்பட்டுல உட்கார்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்குது. இத கொஞ்ச நேரம் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அக்ஷயாவை பொறுத்தளவுல எப்பவும் போலவே வெகுளியா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல காண்டேத்திட்டு இருக்கா, வேற எதுவும் பெருசா நடக்கல. லைவ் ஸ்ட்ரீம் பொறுத்தளவுல இதுதான் நடக்குது. இதுலயும் அதிகப்படியா பிரதீப்போட பேர் தான் உச்சரிக்கப்படுது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, குள்ளநரிகள் எல்லாமே சந்தோஷமா இருக்குது. ஆமாங்க, சிங்கம் அந்த இடத்துல இருந்து போயிருச்சு இல்ல, சிங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த குள்ள நரிகள் இருந்த இடமே தெரியாம இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆட்டம் போடுது, கண்டிப்பா இந்த வாரத்தை பொறுத்தளவுல டாஸ்க் கொடுப்பானுங்க, சண்டை வரும், எல்லாவனையும் வச்சு செய்யலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல நிக்சன் ஐஷு, ரவினா மணி, அக்ஷயா விக்ரம், இந்த காதல் ஜோடிகள் பண்ற கருமாந்திரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.